சாரியில் என்ன டிசைன் இருக்கோ அப்படியே ப்ளவுஸில் கொண்டு வரோம். என்ன மாடல் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாடல் அப்படியே டிட்டவாக அழகாக செஞ்சும் தரும். இதனால உங்களுக்கு யாருமே போடாத டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கொடுத்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி வேணும்ன்ட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். உங்கள் சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலரு, அதில் உங்கள் சாரீயில் ரெண்டு குருவி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் சாரீயில் உள்ள டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்கோம், கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்கோம். உங்கள் சாரீயில் இருக்கிற சேம் இது குருவியே அழகாக சைடில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நெக்கு ஷேப் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போட் நெக் மாடல் இருந்திருக்கு, கீழே சின்ன ட்ராப் இருக்கிற மாதிரி திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையுமே ஹோல் வந்துடும், மேலே நெக்கு ஷேப்பு போட் நெக்கில் தைக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க சாரீ கலர் ப்ளூ கலர்னோடனே ப்ளூ கலர்லேயே ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா பைப்பிங் மாதிரி அழகாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சின்ட்டு கரெக்டாக நெக்கில் என்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு கீழே சைடில் வர மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டு குருவியும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாரீயில் சேம் குருவி அப்படியே இருந்துச்சு, அதனால் அது சேம் டிசைனு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், சாரீயில் என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே ப்ளவுஸில் வரும்போது நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகி ரொம்ப சூட்டபுளாக அழகாக இருக்கும். இது மாதிரி சாரீயில் என்ன டிசைன் இருக்கோ அப்படியே ப்ளவுஸில் கொண்டு வரோம். என்ன மாடல் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாடல் அப்படியே டிட்டவாக அழகாக செஞ்சும் தரும். இதனால் உங்களுக்கு யாருமே போடாத டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரபாஸ் டிசைனில் கொடுத்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி வேணும்ன்ட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அழகாக அது ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கீழே கார்பன் பேப்பர் கொடுத்து அழகாக ஃபஸ்ட்டுக்கு கரெக்டாக நீட்டாக வரைஞ்சிட்டேன். வரைஞ்சது மேலேயே எல்லா இடத்துலையுமே சுகர் பீடு அவுட்டர் லைன்லையும் சுகர் பீடு கொடுத்துட்டு ஃப்ளவரில் ஒரு நடுவில் ஒரு ஸ்டோனு ஒட்டர ஸ்டோனு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ளே த்ரெட்லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளூ கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஒரு ஃப்ளவர் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் பிங்க் கலர்லன்ட்டு மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லீஃப் வர மாதிரி எடுக்கிறதுல லீஃப் ஸ்டிச்சையும் த்ரெட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட்லேயே நீட் ஃபினிஷிங்காக கொடுக்கும்போது கூட ப்ளவுஸை ரொம்ப அழகாக இருக்கும், அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எம்போஸ்டு பீடு ஒர்க்கு வேலையே லீஃப் வேலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு லீஃப் ஒர்க் லீஃப்லேயே பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு பீடு ஒர்க்கெலாம் கலந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த குருவியில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கரெக்டாக எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டேன். இந்த குருவி ஃபுல்லாகவே லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்க்கு நல்லா அழகாக இருக்கும். நம்ம ஃபில்லிங்க்கு தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணி ஃபில்லிங் பண்ணால் ஒரு அழகு இருக்கும், வாட்டர் ஃபில்லிங் பண்ணால் ஒரு அழகு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என் லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக அழகாக ஃபினிஷிங் நீட்டாக அழகாக இருக்குது. இல்லை முகத்துக்கு பர்பிள் கலரில் கொடுத்துருக்கேன், பர்பிள் கலரில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உடம்பு வர பார்ட்டில் இந்த ப்ளூ கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன், மேலே பர்பிள் கலர்லேயே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நடுவில் மட்டும் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கழுத்துக்கும் இந்த மேங்கா ஷேப்புக்கு நடுவில் வர இடத்துலையும் பிளாக் கலர் யூஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன தொகை இருக்கிற மாதிரி இருக்கிறதுல பர்பிள் கலர் ப்ளூ கலர் பர்பிள் கலர்ன்ட்டு ஆல்ட்ரேட்டையும் மாற்றி கொடுத்துட்டு அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மூக்கு வர பார்ட்டுக்கு கீ உள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் செயின் ஸ்டிச்சுக்கு ஃபினிஷிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ரெண்டு குருவி கரெக்டாக கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஃபுல் ப்ளவுஸுமே கவர் ஆகி ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணமோ சேம் நெக்லைன் அழகாக ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் கொடுத்த டாட்ஸே கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா லாங் எல்போ ஸ்லீவு. நான் இல்லை ஃபஸ்ட்டு பார்டரில் நம்ம பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைனே ஃபாலோ பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச்சு, சுகர் பீடு, த்ரெட் லோடு, சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒரே ஒரு குருவி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு குருவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பேக்கில் கொடுத்த அதே சேம் ஒர்க்கு தான் அந்த குருவியில் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரில் லீஃப்லன்ட்டு எல்லாமே கவர் பண்ணி ஸ்லீவ் போர்ஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக அழகாக கொடுத்துருக்கேன். இந்த த்ரெட் ஒர்க்லேயே கலர் காம்பினேஷனில் வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்குங்க. தேங்க்யூ.